வளிமண்டல மேலடுக்கில் காற்று சுழற்சி காரணமாக தமிழகத்தின் 13 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வெப்பசலனம், காற்று மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. பெரும்பாலான இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. வட கடலோர மாவட்டங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. சென்னையிலும் தொடர்ந்து விட்டுவிட்டு மழை பெய்தது. தென்கிழக்கு வங்கக்கடல் முதல் தமிழகம் வரையிலான வளிமண்டல மேலடுக்கில் காற்று சுழற்சி நிலவுவதால் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றின் வேகம் சற்று கூடுதலாக இருக்கும் என்பதால் அந்தமான் நிக்கோபார் தீவுகளை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுவையில் வளிமண்டல மேலடுக்கில் நிலவும் காற்றின் சுழற்சியின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழைக்கும் வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.